எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ணணும். அண்ட் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் தான். ஆக்சுவலாக அக்ஷய் பாப்பா வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. அண்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து முந்தா நேத்திக்கு வந்து நைட்டு ஏஜ் அட்டன் பண்ணாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வீடு வாங்கியிருக்கோம், அதுக்காக பத்திரிக்கை வைக்கிறதுக்கெலாம் நான் வந்து அன்றைக்கி ஃபுல் டே வந்து பத்திரிக்கை வைக்கிறதுக்கு போயிருந்தேன். அண்ட் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு 10 o'clock தான் வந்திருந்தேன். பாப்பா வந்து அவங்க அத்தை வீட்டில் இருந்திருந்தாங்க. ஸோ நான் யூஸ்வலாக தனியாக விட மாட்டேன். ஸோ அவங்க அத்தை வீட்டில் இருந்திருந்தாங்க. அவங்க அத்தை எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது அவங்க அத்தைன்னா என் வீட்டுக்காரோட அக்கா. அப்படி சொல்லும்போது யூஸ்வலாக அவங்க ப்ராங்க் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் இருக்கும்போது அவள் ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி ப்ராங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அனி ப்ராங்க் பண்ணாதீங்க, நீ சொல்லுங்க நீ அப்படின்னு. நீ சத்தியமாக ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அப்படின்னோடனே என்னால் நம்பவே முடியல. அண்ட் ஒன் டே ஃபுல்லாக வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி தான் இருந்தது என்னுடைய மைண்ட் எல்லாமே. என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியல. அண்ட் இன்றைக்கி தான் வந்து சரி ஓகே, நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் 5வது நாள் வந்து பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். உடனே எல்லாம் நடக்குது அப்படின்றதுனால, ஆல்ரெடி எனக்கு ஒரு வீடுன்றது ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்ருக்கு. அது கூட நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது ஒரு பெரிய எங்கள் லைஃப்லேயே ஒரு பெரிய விஷயத்துக்கு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு இன்னும் என்னென்னமோ செய்யணும்லாம் நாங்கள் பிளான் பண்ணோம். பட் இந்த வீடு மேட்டரில் வந்து எனக்கு இது வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. ஓகே, ஸோ இந்த 5th day வந்து பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து ரொம்ப அழுதான். ஆக்சுவலாக பாப்பாவுக்கு வந்து ஒரு ப்ரீ டெஸ்ட் போயிட்டுருக்கு, அது போக முடியாது சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணாங்க. அதெல்லாம் ஃபீல் பண்ணாத, எக்ஸாம் தான் வருதே கம்மிங் 29th, அதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஸோ பாப்பா உள்ளே தான் இருக்கா. இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு தேவையான பொருள்லாம், ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையான பொருள்லாம் என்கிட்ட சுத்தமாக இல்லவே இல்லை. அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு தான் நானும் அது பண்ணி கிளம்புறோம். அண்ட் 5வது நாளுக்கு வந்து கிஃப்ட்டு, ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக அதையும் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வ்ளாகில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் ஷாப்பிங் தான் கிளம்ப போகிறேன். அண்ட் இப்போதைக்கு நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா, கிளைமேட் வந்து எப்போ வெயில் அடிக்குது எப்போ மழை பெய்யுதுன்னு தெரியவே மாட்டேங்குது. நம்ம வெளியில் போனோம் அப்படின்னா மழை பெஞ்சதுன்னா டோட்டல் மேக்கப்பும் ஃபால் ஆகிடுது. அண்ட் வெயில் அடிச்சதுன்னா நம்ம சன்ஸ்க்ரீன் போடாமல் வெளில போனால் ரொம்ப நம்ம வந்து டார்க் ஆகிடுவோம். ஸோ இது ரெண்டுத்தையுமே மேனேஜ் பண்ணுற மாதிரியும், அண்ட் நமக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் நம்மளுடைய வந்து மேக்கப் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கணும், அதே சமயத்தில் நமக்கு சன் ப்ரொடெக்ஷனும் இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப மினிமலான ப்ராடக்ட் வச்சு இப்போ வந்து நான் ஒரு மேக்கப் பண்ணி காமிக்க போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் மேக்கப் ஃபிக்ஸர் எடுத்துக்கிறேன். ஸோ இது நான் வந்து ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் ட்ரை பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நம்ம டூ மச் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்லே கவர் பண்ணலாம் அப்படின்னா, நான் இதுக்காக வந்து ஃபேஸஸ் கனடாவோட ஹால்டே ஹைட்ரா ஃபவுண்டேஷன், மேட் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா, மாய்ஸ்சரைசர் இருக்குது, சன்ஸ்க்ரீன் இருக்குது, சன் ப்ரொடெக்ஷன் ஆகும், அண்ட் அதே சமயத்தில் ஃபவுண்டேஷன் இருக்குது. ஸோ இதை ஒன் ப்ராடக்ட்டை வச்சு நான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நான் மேக்கப் ஃபிக்ஸர் போட போகிறேன் ஆன் டாப்பு. ஸோ நான் ரொம்ப மினிமலான ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம மேக்கப் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் ஏர்லியராக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் லிப்ஸ்டிக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஐஷேடோவாக யூஸ் பண்ணுவேன், ப்ளஷாக யூஸ் பண்ணுவேன், அண்ட் லிப்ஸ்டிக்காக கூட யூஸ் பண்ணுவேன். அதை இந்த 4 ஷேட் வச்சு நான் அச்சீவ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஐஷேடோக்கு வந்து ஒரு நியூட் ஷேட் கொடுத்துடலாம். ஸோ நான் வந்து ஒரு நியூட் ஷேட் வந்து ஐஷேடோக்கு கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் ஒரு லைட் ஷேட் எடுத்து ப்ளஷுக்கு அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஷேட் எடுத்து நான் ப்ளஷுக்கு அப்ளை பண்ண போகிறேன். என்னோட மேக்கப் முடிஞ்சிச்சு. இப்போ நான் மேக்கப் ஃபிக்ஸர் போட்டு செட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட மேக்கப் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு, நல்லாவே செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து வாட்டர் வச்சு நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், இது வாட்டர் ப்ரூஃபா அப்படின்னு.
ஸோ என்னோடய டிஷ்யூ பேப்பரில் பார்த்தீங்கன்னா மேக்கப் எதுவுமே வந்து வரல. ஸோ என்னோடய மேக்கப் அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கிளம்பலாமா? ஓகே. ஆக்சுவலாக இன்றைக்கி முக்கியமான ஷாப்பிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவள் வச்சுருக்க ட்ரெஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வெஸ்டர்னாக இருக்கும். ஜீன்ஸ் பேண்ட்டு டாப் அது மாதிரி நிறைய வச்சுருக்கா. அண்ட் ட்ரெடிஷ்னல் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிராண்டான ட்ரெஸ் தான் வச்சுருக்கா. பாவாடை சட்டை வந்து அவள் போட்டதே கிடையாது. ஸோ நான் என்ன இப்போ யோசிச்சேன்னா, ஓகே ட்ரெடிஷ்னலாக ஒரு பாவாடை சட்டை தைக்கலாம் அப்படின்னும் போது எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, புதுசு போடக்கூடாது தண்ணி ஊற்ற வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அக்ஷயா எனக்கு ரொம்ப கசகசன்னு இருப்பேன், எனக்கு காட்டனில் வேணும் அப்படின்றதுனால நான் ஒன்று யோசித்தேன். ஸோ ஓகே நம்ம போட்ட அந்த காட்டன் சாரீலாம் வந்து இருந்தது பாருங்களேன். இது நான் ஆல்ரெடி வேர் பண்ணியிருப்பேன், பாண்டிச்சேரி விலாகில் வேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெனன் காட்டன் இது. ஸோ இதில் பாப்பாவுக்கு தச்சு கொடுத்துடலாம், இது பழசு கணக்கு தானே. ஸோ இதில் பாப்பாவுக்கு தச்சு கொடுத்துடலான்னு ஒரு அஞ்சு செட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாரும் தான் போய் இன்றைக்கி தச்சுட்டு கையோடு வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா டி நகர் போனோம்னா ஒரு மணி நேரத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு தச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி அங்கே போய் தைக்க தான் போகிறேன். இப்போ அவளுக்கு அர்ஜென்ட்டாக கேட்டா அப்படின்றதுனால இங்கே தெருமுனையில் ஒருத்தவங்க இருக்காங்க டெய்லர். ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்து தச்சு வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, நான் ரொம்ப பிஸி, ஒன் வீக் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ நம்ம டி நகர் போனோம்னா ஒரு மணி நேரத்தில் தச்சிடலாம் இல்லையா. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு, அண்ட் இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா என் தம்பி கல்யாணத்துக்கு எனக்கு வாங்கி கொடுத்த சாரி என் தம்பி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இந்த கலர் ஹாஃப் சாரி கிடச்சிச்சு அப்படின்னா இதையும் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம், பாப்பாவுக்கு இது போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் என்னமோ இப்போ திடீர்னு, அம்மா எனக்கு மஞ்சள் கலரில் வேணுமா, எனக்கு மஞ்சள் கலரில் வேணுமான்னு கேட்டுகிட்டே இருக்கான். சரி ஓகே இந்த கலர் இருக்கிட்டு பட்டு சாரி இது. ஸோ இதுக்கும் கிடைச்சாலும் அவளுக்கு ஒரு லெஹெங்கா மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வேலையும் இருக்குது. அண்ட் பாப்பாவுக்கு வளையல்லாம் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து அவள் இன்னும் நிறைய லிஸ்ட்லாம் அவள் கொடுத்துருக்கா, அதெல்லாம் வாங்கிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகளை கிளம்பலாம் பாங்க. ஏங்க இங்கேயே நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்கிடலாங்க. இங்கேயே வாங்கிடலாம், ரத்னா ஸ்டோர்லையா? ம், ஓகே. Today's gold rate 5,518 ரூபா. யாராவது 20 வருஷம் கழிச்சு இந்த வீடியோ பார்க்கும் போது என்ன நினைப்பாங்க? பரவாயில்ல தங்கம், நம்ம புடவை கடை கூட போலாம். செம்மையா இருக்குது. எட்டாயிரத்தி 25,000.
செம்ம கலர். இது 6,950 ரூபா. இதுக்கு தாவணி கிடைக்குமா இந்த கலர்? தாவணி இந்த கலர் தாவணி ஆ பட்டு இருக்கு. செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. பாத்துட்டோமே இப்பதான் வந்து பக்கா சம்ம ட்ரெடிஷனா இருக்குல்ல. அதான் ஓல்ட் ட்ரெடிஷன். தக்க தக்க தக்கன்னு வந்து 16,500 ரூபா. தக்க தக்கன்னு மின்னுது. இட்ஸ் ஓகே, இதே நல்லதா இருக்கு. நல்ல கேத்த மாதிரி குவாலிட்டி. இதுவே சம்ம குவாலிட்டியா இருக்கு. அந்த ரேஞ்ச் தான் ரெடி ஆயிடுச்சா? முக்கியமானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பிஸியாக தான் போயிடுச்சு. அண்ட் பாப்பா கேட்டது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். முக்கியமாக பாப்பா ட்ரெஸ்ஸு தான் கேட்டாள். எனக்கு வந்து மாற்றி போடுறதுக்கு இல்லை, நீங்கள் வாங்கிட்டு வந்தே ஆகணும்னு. அங்கே போனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க, அதனால ஒரு 3 செட்டு 4 செட்டு மட்டும் இப்போ வாங்கிட்டு போயிடுங்க, மீதி நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு டன்சர்வ் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. ஸோ நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றதெலாம் காமிக்கிறேன். நான் அது இந்த வீடியோ பார்த்தோன்னே கண்டிப்பாக என் பொண்ணை வந்து எல்லாருமே விஷ் பண்ணுவீங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக என்னோடய பொண்ணுக்கு தேவை. அண்ட் அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அவளுடைய சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நாங்கள் இன்றைக்கி வந்து ஓடிட்டுருக்கோம். ஸோ அவள் சந்தோஷமாக இருக்கணும், அது ஒரே ஒரு எய்ம் மட்டும்தான் எங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என் தம்பி வந்து சொன்னேன்னா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கு, நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ பாப்பாவுக்கு வந்து நான் இதுதான் வாங்கியிருக்கேன். இது வந்து தாய் மாமா வந்து அக்ஷயோட தாய் மாமா வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆஃப் சாரீ வாங்கியிருக்கேன், இன்னும் அது ஸ்டிச் பண்ணல. கேட்டிருக்கேன் என்னோட ஸ்டிச் பண்ணுறவங்க கிட்ட, டெய்லர் கிட்ட, அவங்க கொண்டுட்டு வாங்க பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இது பாவாடை. அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் இருக்குது. அண்ட் இது கூட வந்து உங்களுக்கு தாவாணியும் வந்துடுது. ஆக்சுவலாக செட்டு செட்டாகவே வாங்கிட்டேன், நல்லா இருக்கான், செட்டாகவே வாங்கிட்டேன் இது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பச்சை பாஸில் வந்து எங்கள் அண்ணி, அதாவது என் அக்கா, என் ஹஸ்பண்டோட அக்கா, ஸோ அவங்க வந்து இந்த புடவை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த புடவை சூஸ் பண்ணோம், எனக்கும் பிடிச்சிருந்தது, அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் புடவையாகவே வச்சுடுறேன், உனக்கு பாப்பாவுக்கு வேணும், நீ அப் சரியாக தச்சுக்கோ அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு வாங்கியாச்சு. இந்த சாரீ நல்லாயிருக்கா? இந்த சாரீ நல்லா இருக்கா? ஆக்சுவலாக இது என்னோடய பொண்ணுக்கு, எனக்கு இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து சொன்னேன்ல பாவாடை தாவணி, சாரி பாவாடை சட்டை தச்சுட்டு வரேன்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த காட்டன் சாரியில் இது தச்சுது. இது பாவாடை, இது சட்டை, நல்லா இருக்கா? ஸோ அந்த அம்மா வந்து கம்ப்ளீட்டாக காட்டனில் கேட்டாங்க, அதனால் வந்து எப்படியோ ரெடி பண்ணிட்டேன். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ஸோ இது ஒரு செட்டு, இது ஒரு ஒரு நாளைக்கு போடலாம். எப்படியும் பாப்பாவை வந்து 11 நாள் வந்து நாங்கள் உட்கார வைக்க போகிறோம். ஸோ அந்த 11 நாளைக்கும் கண்டிப்பாக ட்ரெஸ் தேவை இல்லையா, அதனால் ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இன்னொரு ஒரு செட் பார்க்கலாம். எல்லா செட்டுமே நான் சாரியாக நீங்கள் போட்டு பார்த்துருப்பீங்க வ்ளாகில். இந்த சாரியை நான் போட்டிருக்கேன், எதில் போட்டிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். இது பாவாடை, இது சட்டை, நல்லா இருக்கா? ஸோ ஃபைனல் செட் வந்து இதுதான். இது பாவாடை, இது வந்து சட்டை, நல்லா இருக்கா? ஸோ இப்போதைக்கு இந்த 4 செட்டு தான் தச்சு கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு 3 செட்டு கொடுத்துருக்கேன், அதுவும் தச்சு நாளைக்கு டன்சோ பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க.
ஏன்னா இந்த கண்டிப்பாக இந்த உட்கார வைக்கிற அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை காலையில் ஈவினிங் நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா தலைவாரி பொட்டு வச்சு பூ வச்சு நகை போட்டு அது அந்த பசங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணி டைம் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா 11 நாள் ஒரே இடத்துல உட்கார்றது வந்து இந்த பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது. அண்ட் என் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா ஓகேம்மா எனக்கு இது நான் அவள் கேட்கல என்ன வேணும் கேளு பாப்பா நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறதுலாம் வந்து நாங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நீங்கள் வந்து என்னென்னலாம் இன்னும் கொடுக்கலாம் பசங்களுக்கு வந்து இன்னும் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டேஜில் என்ன கொடுக்கலாம் சொல்லுங்கள். நான் எம்டி ஸ்டொமக்கில் பாப்பாவுக்கு வந்து அந்த முட்டையும் நாட்டுக்கோழி முட்டையும் நல்லெண்ணையும் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் உளுந்தங்க உருண்டையாங்க அது அதுக்கப்புறம் வந்து புட்டு இதெல்லாம் கொடுத்துட்ருக்கேன். அம்மா செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஃபைனலாக இன்னொரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். நான் வந்து இந்த வீடு வாங்க போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணப்போ வந்து மேக்ஸிமம் என்னோடய ஜுவல்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு தான் நம்ம வந்து இந்த ப்ராசஸ்லாம் பண்ணோம். ஏன்னா வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட் இது. ஸோ அதனால் நான் ஆல்மோஸ்ட் என்னோடய எல்லா நகையும் நான் கொடுத்துட்டேன். பாப்பா வந்து ஏஜென்ட் பண்ணுவான்ற அந்த தாட் எனக்கு இல்லவே இல்லை. இன்னும் நமக்கு ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கண்டிப்பாக ஆகும். ஏன்னா பாப்பா இப்போ தான் 7th படிக்கிறா. ஏன்னா என்ன நினச்சேன்னா 8th லீவு அந்த மாதிரி தான் வருவா அப்படின்னு நான் நினச்சேன். பட் இப்படி நான் எதிர்பார்க்காத டைமில் வந்ததுனால நகை எதுவுமே இல்லை. சரி ஓகே பாப்பாவுக்கு போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்தோம். அதையும் உங்ககிட்ட காமிக்கிறேன். சரி இதுதான் பாப்பாவுக்கு வாங்கினது. நல்லா இருக்கா? சரி இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் செட்டாகவே வாங்கிட்டேன். ஆரம் நெக்லஸ்ஸு ஜிமிக்கி கிடச்சிச்சு. ஸோ இது வந்து பாப்பாவுக்கு வந்தோடனே போட்டு பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. உண்மையிலேயே நானே திருஷ்டி சுற்றி போட்டுக்கிட்டேன். அவ்வளோ அழகாக இருந்தது என்னோடய பாப்பாக்கு. ஆனால் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அவளை கூப்பிட்டு போகாமல் வாங்கிடுறோமே இது எப்படி அவளுக்கு செட் ஆகணும். ஆனால் எனக்கு என்ன தெரியுமா, வந்து வச்சோன்னே எதுவுமே தோணலை. டைரெக்டாக அதை நகை எடுத்துகிட்டு அவளுக்கு போட்டு பார்த்துட்டு அவளுக்கு நல்லா இருக்குதுன்னு அது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் 5th வந்து தண்ணி ஊற்றும் போது போட்டு உட்கார வைக்கல. ஸோ அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். ஹஸ்பண்டுக்கு அதை விட ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வாங்கிட்டோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது ஆக்டிவாகவே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்வேன். அண்ட் இன்னும் வந்து பாப்பாவுக்கு வளையல் பொட்டு அதுக்கப்புறம் இன்னும் அந்த அக்சசரிஸ்லாம் வாங்கணும். ஏன்னா ஒரே வளையலே போட்டுட்ருக்கா அவள். வளையல் மாற்றி வளையல் வாங்கணும் இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குது. அதுவும் நாளைக்கு போய் அது வேலை இருக்குது. அண்ட் இன்னும் தண்ணி ஊற்றுறோம் அதுக்காக வந்து இந்த பந்தல் அது இதுன்னெலாம் சொல்ல வேண்டியது இருக்குது. ரொம்ப டைட் ஷெட்யூலாக இருக்குது. அண்ட் இதுக்கு நடுவில் வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க, இந்த வேலை முடிஞ்சிச்சு அந்த வேலை முடிஞ்சிச்சு இந்த வேலைக்கு இது வேணும் அப்படி இப்படின்னு ரொம்ப டைட்டாகவே போயிட்டுருக்கு வேலை எல்லாமே. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மையிலே எனக்கே ஹார்ட் டச்சிங்காக தான் இருக்குது. ரொம்ப கேஷுவலாக நான் இந்த வீடியோ பண்ணேன்னு தான் சொல்லணும். எனக்கு என் பொண்ணுக்கு இது வேணும் அது வேணும் இதை பண்ணும் அதை பண்ணுன்ட்டு. அண்ட் மார்னிங் போட்டு மேக்கப் எப்படிங்க இன்னும் கலையாமல் அப்படியே தானே இருக்குது. ஸோ மார்னிங் போட்ட மேக்கப் இன்னும் அப்படி கலையாமல் இருக்குது. நான் அவ்வளோ வந்து அலைஞ்சிருக்கேன். பட் ஆனால் அப்போ கூட வந்து ரொம்ப நல்லாவே ஸ்டேயாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த வீடியோ பார்த்துட்டு என் பொண்ணுக்கு விஷ் பண்ணுவீங்க. அண்ட் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்கள் ஆசீர்வாதம் 100%க்கு 200% என் பொண்ணுக்கு வேணும். அண்ட் கண்டிப்பாக உங்களோட ஆசீர்வாதம் இருக்கும்னு நான் நம்பி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.